உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சேலத்துல ஒரு கூட்டம் நடந்ததாமே, ஒரு ஆறு பேர் முக்கிய தலைவர்கள், சீனியர் தலைவர்கள் வடிகட்டுன்னு போய் நடந்ததே கூட்டம். எல்லாம் வீட்டுக்குள்ள போனதை நாங்களும் கேமராவில் வழியா பார்த்தோமே. எல்லாம் திடீர்னு வீட்டுக்குள்ள போனாங்க. ஆறு மூத்த தலைவர்கள் போனது அதுக்கான சொல்லப்பட்ட காரணம் வடிகட்டுன்னு போய். சரி, என்ன சார், என்ன காரணம் அதுக்கு? என்ன ஒரு நாலு சூத்துக்குள்ள நடக்கிற விஷயத்தை வந்து பொதுவில பேசணுங்கிற விஷயம் கசிஞ்சிருச்சு சார், வந்துருச்சு சார். மேகதாது அணை என்னாச்சு, ஏன் என்ன அறிக்கை வரல ஸ்டாலின், அதை பத்தி பேசணுமா? பிள்ளை பெரியார் அணை என்னாச்சு, மரம் வெட்டுறக்கு என்ன அப்ரூவல் வரலையே, மலையாளத்தெல்லாம் பேசினாரு ஸ்டாலின், என்னாச்சு வந்தோமா அறிக்கை? நேற்று 11 பேர் கள்ளச்சாராய சாவு, சட்ட ஒழுங்கு சீரியடுங்கிறது உண்மை, அதை பத்தி பேசணுமா? ரேஷன் கடையில பொருள் இல்ல, ஆனா அமைச்சிருந்து ஒரே ஒரு அறிக்கை தான் வந்துச்சு, நான் போய் போய் ரேஷன் கடையில தட்டுப்பாடு மக்களுக்கு, அதை பத்தி பேசணுமா? உள்ள போன 6 பேர் இதெல்லாம் பேசிருப்பாங்க. எல்லாரும் விமர்சிக்கிற மாதிரி 10 தோல்வி நாளைக்கு 11வது தோல்வியா வந்துரும்ன்ற மாதிரி ரஜினிகாந்த் ஒரு இதுல சொன்ன மாதிரி, குலைக்கிற நாயும் குறை சொல்லாத வாயும் இல்லாம இருக்கவே இருக்காது வாழ்க்கையில. நம்ம எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அது மாதிரிதான், என்ன பட்டம் சுடணுமோ பட்டம் சூட்டிட்டு போட்டோம், என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போட்டோம். பொதுச் செயலாளரோட எல்லா போக்கஸும் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல், அதை நோக்கி தான் இருக்கு. அரசியல் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் எந்த கட்சியில இது இல்ல? பாமக சமிங்கை கொடுக்குதா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? அதையும் பாமக போட்டோ வச்சதுக்கு காரணம் டிடிவி தானே, ஓபிஎஸ் அவங்களுக்கும் தலைவர் அமையா ஜெயலலிதா தான். இது என்ன பாமக இந்த பக்கம் வந்துடும் சமிக்கைன்றீங்க, விக்ரவாண்டியில போட்டோ வச்சதும். ஆதரவாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்ன வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சத்யன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமுடன் இருக்கேன், நீ எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் சத்யன் சார். விக்ரவாண்டி தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. 82% மேல் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஏண்டா நம்ம தேர்தலில் நிற்காமல் போயிட்டோன்னு இப்போ வருத்தப்படுறீங்களா? அதிமுக தொண்டர்கள் எந்த பக்கம் நிற்பாங்க, அதிமுக வாக்குக்கு தான் எல்லாரும் அலைமோதுகிறார்கள் அப்படின்னு பேசுனீங்க. வாக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு போட்டிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. வாக்கு போட்டிருக்காங்க அதிமுக தொண்டர்கள், நீங்கள் புறக்கணித்தாலும் அவங்க புறக்கணிக்கல. நடந்திருக்கு பார்த்தீங்களா விக்ரவாண்டியில? தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம புறக்கணித்தாலும் அங்கே தேர்தல் நடக்க போகுதுங்கிற தெரிஞ்ச விஷயம் தானே. தேர்தல் முடிவு வரட்டும், அப்புறம் பொறுமையாக பேசுவோம். இப்போவே ஆரம்பிச்சு பணநாயகம் என்றது ஜனநாயகம் தோற்றுறதுலாம் இப்போவே ஆரம்பிக்க வேண்டாம், முடிவு தேர்தல் முடிவுகள் வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். அதிமுக தலைவர்கள் சொன்னது அதிமுக தொண்டர்கள் யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, அதுவும் குறிப்பாக திமுகவுக்கு போட மாட்டாங்க, பிஜேபி கூட்டணி பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஓட்டும் தொண்டர்கள் போடக்கூடாதுன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸையும் நான் பார்த்தேன். சில தலைவர்கள் பேசுகிறாங்க, சிலர்லாம் பேசியிருக்காங்க சார் ஓப்பனாக, அதிமுக தொண்டர்கள் உண்மையான அதிமுக தொண்டர் திமுகவுக்குலாம் ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு பேசின தலைவர்கள்லாம் இருக்காங்க. சரிங்களா, அப்படிலாம் இருக்கும்போது ஓட்டு போட்டிருக்காங்க போயிட்டு, அவங்க திமுகவுக்கு போட்டாங்களா பாமகவுக்கு போட்டாங்களா நாம் தமிழருக்கு போட்டாங்களான்னு ரிசல்ட்ல நமக்கு தெரிஞ்சிட போகுது. சரிங்களா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஊடகத்தில் எல்லாரும் கேட்ட கேள்வி, அதிமுக தொண்டர்களுக்கு அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. என்ன, இங்கே தான் நம்ம எடப்பாடியாரோட பண்பை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வாக்கு செலுத்துவதுங்கிறது ஜனநாயக கடமை மட்டுமல்ல, உங்களோட தனிப்பட்ட உரிமை. இன்னாருக்கு செலுத்துங்கள் அன்னாருக்கு செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தலைமை இடத்துல இருக்கவர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த தலைமை பண்பு தான் வெளிப்படுத்தினார் எடப்பாடி. திரு ஜெயக்குமார் தனிநபரா போய் நீங்க இதுக்கு போடக்கூடாது அதுக்கு போடக்கூடாது அப்படின்னு, இவர்களுக்கு ஏன் செலுத்தக்கூடாதுன்னு நம்ம பிரச்சார பரப்பு ஜெயக்குமார் செஞ்சாரு, அது மாதிரி சொன்னாரு. ஏன் செலுத்தக்கூடாது அப்படின்னு, ஏன் செலுத்தக்கூடாதுன்னா நம்ம திமுக வந்து நம்மளை இது தீய சக்தி திமுக அப்படின்னு நம்ம பொன்மலை சம்பளம் அடையாளம் காட்டப்பட்ட இயக்கம் அப்படின்னு. அது அடையாளம் காட்டப்பட்ட இயக்கம்னா கருணாநிதி தலைமையேற்று நடத்தக்கூடிய இயக்கம், அண்ணாவளி வந்த இயக்கம் அப்படி சொல்லுவோம். அதனால அது தேர்தல் பரப்பில் ஏன் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. பொதுச் செயலாளர் ரேங்க்ல இருக்கவர் வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டார். ஒரு தனிநபர் உரிமையிலேயோ
அவங்க தனிப்பட்ட விஷயத்தை தலையிட மாட்டார். தேர்தல் முடிவு வரட்டும், நம்ம அதை பத்தி பேசுவோம். 80% ஓட்டுப்பதிவு நடந்திருக்குன்னா மக்கள் ஜனநாயகத்தை நம்புறாங்க, நிக்காத ஒரு கட்சிக்கு பற்றி எல்லாம் கவலைப்படாம ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? மக்கள் ஜனநாயக கடமை, அதற்குள்ள அவங்களோட பொறுப்பை உணர்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். வாய்ப்புகள் கிடையாது. தேர்தல் பரப்புரையில திமுக பிரதமர் என்ன வைப்பாங்க? நாங்க தான் ஆளுங்கட்சி, இந்த இடத்துக்கு நலத்திட்டங்கள் வரணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு ஆதரிச்சாதான் நலத்திட்டங்கள் வந்தடையும் சொல்லும் போது மக்கள் அந்த கருத்தை வந்து கேட்காம இருப்பாங்களா? அதனால திமுக ஒரு ஒரு கட்சிக்கும் ஓட்டு போடுவதற்கு ஒரு காரண காரியம் இருக்கும். நாம தான் நிக்கவே இல்லையே, இல்லையே எழுதாத பரீட்சைக்கு எத்தனை மார்க்குன்னு சொல்லி பேசி என்ன பிரயோஜனம்? இந்த பரீட்சையை நிராகரிச்சிட்டோம்ல. அதிமுக வலுவா இருக்கு அப்படின்னா நம்ம விக்கிரவாண்டியில நின்றுக்கலாம் இல்ல சார்? நீங்க என்ன, அங்க நம்ம வலுவா தானே இருக்கோம். எல்லாமே ஒரு கணக்கு தான், தேர்தல் கணக்கு தான். என்ன கணக்கு இது? அது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரும்போது சொல்லுவாரு. இது புறக்கணித்ததுக்கான தேர்தல் கணக்கு என்ன, அது என்ன சாணக்கியத்தனம் இப்பயே சொல்ல முடியும், இப்பயே சொல்லக்கூடாது, அது சஸ்பென்ஸ் போயிடும். வெயிட் பண்ணுங்க, கால சொல்ல வரும்போது அண்ணன் சொல்லுவாரு. எல்லாரும் விமர்சிக்கிற மாதிரி 10 தோல்வி நாளைக்கு 11வது தோல்வியா வந்துடும் மாதிரியா? விமர்சனம் செய்பவர்கள் எங்க ரஜினிகாந்த் ஒரு இதுல சொன்ன மாதிரி, குலைக்கிற நாயும் குறை சொல்லாத வாயும் இல்லாம இருக்கவே இருக்காது வாழ்க்கையில. நம்ம எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அது மாதிரிதான், என்ன பட்டை சுடணுமோ பட்டை சூட்டிட்டு போட்டோம், என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போட்டோம். பொதுச் செயலாளரோட எல்லா ஃபோக்கஸும் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல், அதை நோக்கி தான் இருக்கு. அதனால அதை நோக்கி நம்ம வேலையை ஆரம்பிச்சு பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பாக மீண்டும் வந்து அரியணையில் அமரப்போவது எடப்பாடியார் தான். அப்போ நம்ம பேசுவோம். அப்போ விக்கிரவாண்டி தேர்தல் புறக்கணிச்சது என்ன ஒரு சாணக்கியத்தனம்ங்கிறது அப்போ இவ்வளோ வரையே பேசுவோம். விக்கிரவாண்டி தேர்தலில் நம்ம கட்டாயம் நிற்கணும், நம்ம நின்று அங்கே வாக்குகளை நாம் வந்து நம்முடைய வாக்குகளை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு திரு சி வி சண்முகம் சொன்னதாகவும் அதை இபிஎஸ் மறுத்ததாகவும் எல்லாம் செய்திகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் கட்டுக்கதைகள் ஏற்பட்டது வரும், இந்த மாதிரி தான் கட்டுக்கதைகள் வரும். தெளிவான முடிவு ஈரோடு இடைத்தேர்தலை பார்த்தாச்சு. திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் வந்து ஜனநாயக மரபுகள் படி நடக்காது, அதை கேட்க வேண்டிய தேர்தல் ஆணையம் வந்து சரியாக கேட்காது நடத்தாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக புறக்கணிச்சவங்க தெளிவாக சொல்லியாச்சு. அதனால் சி வி சண்முகம் அண்ணெல்லாம் அப்படிலாம் கிடையாது, தேவையில்லாத அவதூறுதெல்லாம். நீங்கள் அங்கே வலுவாக இருக்கீங்களா இல்லையா விழுப்புரத்தில்? நான் வலுவாக தான் இருக்கும். ஏன் நிற்கல அப்போ விக்கிரவாண்டியில்? அதான ஒரு காரணம், அரசியல் அதே இப்போ சொல்லணும். என்ன சார் இது, இப்போ சொல்லுங்கள். அப்போ பார்த்தா பாஜக தேர்தலில் புறக்கணிக்கலையா, இல்லை திமுக இடைத்தேர்தலில் புறக்கணிச்சது இல்லையா, ஒரு காரண காரியம் இருக்கும்ல, அவ்வளோதான். அந்த தேர்தல் களம் என்பது முதல்ல ஜனநாயக முறையாக நடக்காது, ரெண்டாவது ஒரு சில கணக்குகள் அரசியல் சாணக்கியத்தனம் அடுத்து வரப்போய் போகின்ற சட்டமன்ற தேர்தல் காரண காரியங்களை வச்சு சில முடிவுகள் எடுப்பது தலைமையோட முடிவு, அந்த முடிவு நடைபெறத தலைமை எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி புரட்சி தலைவி அம்மா புறக்கணிச்ச இடைத்தேர்தலும் இருக்குது, கலைஞர் பங்கேற்காத இடைத்தேர்தல் எல்லாமே இருக்கு, இல்லாமலாம் இல்லை. அது அந்த காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய கணக்குகள், அரசியல் கணக்குகள். அது முடிவு வந்ததுக்கப்புறம் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற வரும்போது தெரியும். பழைய வலிமையோடு அதிமுக இன்னைக்கு இருக்கா என்ன? கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை வச்சு சொல்லுங்களேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சோன்னு என்ன சொன்னாங்க எல்லாரும்? அதிமுக 18 விழுக்காடு வாக்கு வாங்கி வந்துருச்சு, 18 வரைக்கும் வந்துருச்சு, இனிமேல் அதிமுக முடிஞ்சதுன்னு ஊடகத்தில் விவாத மேடையில் பேசினவங்கெல்லாம் இருக்காங்க. நானும் தான் பங்கேற்கும் போது காங்கிரஸை சேர்ந்தவரும் எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ அதிமுக அஸ்தமனம் ஆரம்பிச்சு அப்படி அப்படின்னாங்க. அதன் தொடர்ச்சியாக வந்த சட்டமன்றத்தில் வலுவான எதிர்கட்சியாக போய் உட்காந்தோம், 66 சட்டமன்ற உறுப்பினரோட. இப்போ கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலோட இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவிகிதம் என்பது அதிகம். எவ்வளோ? 21 விழுக்காடு. கடந்த முறை எவ்வளோ? 19 18. கடந்த முறை எத்தனை சீட்டு நின்னோ, இந்த முறை எத்தனை சீட்டு நின்னோ? இன்னும் நிக்கலாம் அப்படிங்கிறது அதெல்லாம் இல்லை சார். ஓவரால் வாக்கு விழுக்காடு இந்த முறை அதிகமான சீட்டு, போன முறை கடந்த முறை கம்மியான சீட்டு. அதனால என்ன, இப்போ நிமிடத்துக்கு நிமிடம் மாறிட்டே இருக்கும். ரொம்ப லாபகமா பேசுறேன்னு நினைப்பு உங்களுக்கு. உண்மையாவே நீங்க எனக்கு என்ன பட்டாரி,
இல்ல சரியா இருக்குன்றது ஒத்துக்க மாட்டேன். நீங்க இல்ல சரியா இருக்கீங்க. நான் சொல்றேன், இப்ப நீங்க வந்து நீங்களே திரு இபிஎஸ் அவர்களே சொன்னார்ல, நாம இதுல இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் கண்டிப்பா அப்படின்னு சொன்னார்ல, அதை ஒத்துக்கவே மாட்டேன்றீங்களே. ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு மாதேஷ், நம்ம யதார்த்தத்தை பேசுவோமே. யதார்த்தம் பேசுறதுதான் முக்கியமான விஷயம். யதார்த்தத்துல உண்மையை பேசணும், பொய்களை பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உண்மையை பொய் பேசுற இயக்கம் கிடையாது. இப்ப நீங்க ரொம்ப சீசன்ட் நிறைய எல்லாரும் வந்துட்டீங்க, ஆனா நீங்க நடுவுல என்ன வார்த்தையை போட்டு என்னை தூண்டணும்னு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. நான் லாபமா பேசினாலும் சரி, விவரமா பேசினாலும் சரி, பார்க்க போற மக்கள் முடிவு பண்ணணும். ஆனா என்னன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்தலில் வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. அது எந்த எத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல இரட்டை தலைமையில சந்திச்சோம், அதுலேயே ஒரு 8 தோல்வி வந்துச்சு, 6 தோல்வியோ 7 தோல்வியோ இரட்டை தலைமை இருக்கும்போது. அப்படி இருக்கும்பொழுது இனிமே வந்து ஒற்றை தலைமை தான் சேர்ந்தது. அந்த ஒற்றை தலைமைன்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்த பஞ்சாயத்துகள்லாம் பார்த்தோம், வழக்காடு மன்றத்தை வரைக்கும் போய் பஞ்சாயத்து 2 வருஷம் பஞ்சாயத்து அப்படின்னு. இப்போ இந்த இயக்கத்தில் இருந்த சரிவிலிருந்து மீட்டு இந்த இயக்கத்தை கரெக்டாக வழி நடத்தக்கூடிய இடத்துல வந்து எடப்பாடியார் அமர்ந்து வேலைகளை ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. அதற்கான ரிசல்ட்டு தெரியுதானா? ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உடனடியாக நம்ம ஒன்றும் மந்திரவாதியோ கடவுளோ கிடையாது, ஜீபும்பா அப்படின்னு மாறிருக்கு. என்ன சரிவு, அதனால ஏற்பட்ட தாக்கங்கள், எந்த ரிசல்ட் சொல்றீங்க? 5 தொகுதிக்கு மேல டெபாசிட் போனதை சொல்றீங்களா? சொல்றேன், 4வது இடம் போனதை சொல்றீங்களா? 3வது இடம் போனதை சொல்றீங்களா? எல்லா அதிமுக 3வது இடம் 4வது இடம் போனதெல்லாம் வந்து இதுதான் ஏற்றமா என்ன? அதிமுகவுக்கு இதுதான் வளர்ச்சியா என்ன? இன்னொரு விஷயம் நல்லா யோசிச்சு, நீங்க அதிமுக போன தடவை வாங்கிய வாக்கு வங்கிகளை விட இந்த தடவை வாங்கிய வாக்கு வங்கிகள் அதிகம். ஆனா தனியாக ஒரு தொகுதின்னு பார்க்கும் பொழுது ஒரு 7 இடத்துல டெபாசிட் போயிருக்கிறது உண்மைதான். அப்போ அந்த சரிவிலிருந்து எப்படி மீண்டு வர்றது என்பதற்கு சுய பரிசோதனை தேவை. அதைத்தான் எடப்பாடியார் பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஒன்றும் அப்படியே மெத்தனமா உட்கார்ல, எல்லாம் சரியாரு இதை பண்ணலாம் அப்படின்னு. சுய பரிசோதனை தேவைன்னு சொல்லி அதுக்காக தான் நீங்க அழைப்பை விடுத்து நேற்றுலேருந்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக பேசி பேச்சுவார்த்தை பண்ணி என்ன ஏது, இதுதான் தலைமையை வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தான். நீங்க நேற்று கூட்டம் நடந்தது சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி சேலத்துல ஒரு கூட்டம் நடந்ததாமே, ஒரு 6 பேர் முக்கிய தலைவர்கள் சீனியர் தலைவர்கள் வடிகட்டின போய் வடிகட்டின போய் நடந்ததே கூட்டம் எல்லாம் வீட்டுக்குள்ள போனதை நாங்களும் கேமராவில் வழியா பார்த்தோமே. எல்லாம் திடீர்னு வீட்டுக்குள்ள போனாங்களே, போனது 6 மூத்த தலைவர் போனது. அதுக்கான சொல்லப்பட்ட காரணம் வடிகட்டின போய். சரி, என்ன சார் என்ன காரணம்? அதுக்கு என்ன, ஒரு 4 சூத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த வந்து பொதுவில் பேசணுங்கிற அவசியம் கசிஞ்சிருச்சு சார், வந்துருச்சு சார். அது பொய்யன்ட்டன, அது வடிகட்டின பொய், வடிகட்டின பொய் அந்த விஷயம். அவர் சொன்னவர் யாருன்னு தெரியும், அவர் யாருக்காக அதை சொன்னார்னு தெரியும். ஆனால் தனிநபர் விமர்சனமா போயிடும் அதை பத்தி பேசணும்னா, அதனால நான் தவிர்த்து போயிடுறேன். அந்த விஷயத்த சொன்ன ஊடகத்தில் யூடியூப் சேனலில் சொன்ன அந்த நபர் வந்து சொன்ன விஷயம் பொய். பேசின விஷயங்கள் என்ன ஏதுன்னு வெளியில் பொது வெளியில் சொல்லக்கூடிய பேசின விஷயத்த நான் சொல்கிறேன் சார், நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். சொல்லுங்க, அதிமுக இன்னமும் நம்ம இப்படியே பயணித்தால் அது திமுகவுக்கு தான் லாபமாக போகும். நம்ம கட்சி தொண்டர்களை சோர்வாகவே வச்சிட்ருக்கோம், நம்ம பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரணும். அண்ணே, நம்ம இதுவரைக்கும் எடுத்த பாதை சரியில்லை அண்ணே, இந்த பாதைக்கு நம்ம மாறுவோம். அதாவது வெளியே போன பலரால் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொன்னதாக செய்திகள் வருது. இல்ல, இந்த படத்தோட டைட்டில் என்ன? படம் இல்ல, இது கதையெல்லாம் நிஜம் சார். கத்திரிக்கா முத்துனா கடத்தெருவுக்கு வரும் சார். இது சார் நிச்சயம் வரும் சார், இது வீதிக்கு வராமலா போயிடும். அதிமுக பஞ்சாயத்து பல முறை வீதிக்கு வந்துருக்கு சார். வெண்டைக்காயை பார்த்துட்டு கத்திரிக்கா நியாயம் பண்ண முடியுமா? பாம் வெடிய போகுது அப்படின்றாங்க. வேலுமணி அவர்கள் இவங்க எல்லாம் கட்சி ஆபீஸ் அடிச்சு உடைச்சவரெல்லாம் நம்ம வந்து கட்சியில சேர்த்துக்கணும்னு பேசினாங்கன்னு சொல்ல வரீங்க. இதற்கு எடப்பாடியாருக்கு நிர்பந்தம் கொடுத்தான்னு பேச வரீங்க, அதை சொல்றீங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததா சொல்றீங்க, அதானே நீங்க சொல்றதோட சாராம்சம் தானே? ஏன் அதிமுக வரலாறு கோயில எம்ஜிஆருக்கு எதிராக பேசியவர்கள், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராக கடுமையான வேலைகள் செய்தவர்கள் எல்லாம் அரவணைத்த வரலாறு இல்லையா என்ன? அவர்கள் யாருமே போய் கோயில இருக்கிற கட்சி ஆபீஸ்ல அடிச்சு உடைச்சு அம்மாவோட ரூம்ல பூந்து அம்மா குறைச்சு அடிச்சு உடைச்சு அம்மா அலுவலகத்தை அடிச்சு உடைச்சு சூறையாடின வரலாறுல யாருக்கிட்டையுமே கிடையாது. இந்த வரலாறு இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர்ல தான் இருக்கு இந்த வரலாறு. நீங்க வந்து அவரை சேர்த்துக்கணும்னு சொல்லி எங்க கழகத்தோட மூத்த முன்னோடிகள் போய் எடப்பாடியார் பொதுச்செயலாளர் பேசினான்னு சொல்றீங்க, அதை வந்து மக்கள் நம்பணுங்கிறீங்களா நீங்க? இல்ல, அது அதிமுக தொண்டர் நம்பணுங்கிறீங்களா நீங்க? நேற்று வரைக்கும் நீங்க சொல்ற, நீங்க விமர்சிக்க வேண்டாம் தனிநபர் தாக்குதலா போயிருந்து சொல்ற அந்த குறிப்பிட்ட ஒரு மூத்த பத்திரிகையாளருக்கு இதுவரையில அந்த 6 பேர் கொண்ட தலைவர்கள் ஒருத்தர் கூட வெளியே வந்து இப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எப்படி வெளியிடலாம் அப்படின்னு யாருமே மறுக்கலையே. நோக்கமே இதை வந்து ஒரு பேச்சு பொருளா மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த விஷயத்தை பரப்பி விட்டு பொய் சொன்னது. அதை வந்து எதுக்கு பொய் செய்த பரப்பி விட்டு அதுக்கு வந்து நேற்றைக்கு திரு சி வி சண்முகம் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறார் சார்,
கடுமையா திமுகவையும் ஏடிஜிபியும் பற்றி எல்லாம் விமர்சனம் பண்ணி போறாரு. ஊர்ல 100,000 பேர் போய் சொல்லி தெரியும், அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஜனநாயகத்தின் 4வது தூண்கிறது நம்ம ஊடகத்தை சொல்றோம். அந்த ஊடக தர்மம்னு ஒண்ணு இருக்கு, உண்மையை பேசுவது ஊடகம், இல்லை உண்மையாக நடந்த விஷயங்களை சொல்வது ஊடகம், மக்களுக்கு தெரியப்படுத்துவது ஊடகம், அதுதான் ஊடகத்தோட அறம். இதில் இப்போ வந்து பொய் பேசுறதும் ஒரு வாடிக்கையான விஷயமா இருக்கு, அவங்களா சுய கற்பனையில் பேசுறது வாடிக்கையே இருக்கு, அது அவர்களுடைய தேவையினோ அதை அவங்கள்ட்ட விட்டுறலாம். ஆனால் அதுக்காக ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியமானவர்கள் எல்லாமே வந்து இதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது தவறு. போனவர் பட்டியலில் இருக்கிற ஒருத்தர் தான் சார் திரு சி வி சண்முகம். அவரா அந்த நோக்கமே பொய்ய கேள்வியே அவர் தவிர்க்க விரும்பியதாக தகவல்கள் வருது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது போன ஒரு விஷயம். அந்த நோக்கமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பரப்போட்டு மீண்டும் ஒரு பேச்சு பொருளா வச்சு இதையே வச்சு இன்னொரு காலை ஓட்டணும். இன்னைக்கு கூட டிவியில பார்த்தோம்னாக்கா அதிமுகவை பாதிக்கக்கூடிய தலைப்பு வச்சு விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. யாரெல்லாம் இயக்கத்துல இல்லையோ, இயக்கத்துல உறுப்பினரே இல்லாதவர்களை வச்சுக்கிட்டு இன்னும் சேர்த்துக்கங்கன்னு மத்தவங்க முடிவு பண்றாங்க. இயக்கம் முடிவு பண்ணணும், இயக்கத்தில் இருக்கிறவங்க முடிவு பண்ணணும், இயக்கத்தோட தலைமை முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணி வெளியே அமைச்சாட்கள் இவங்க ஊடகம் மீடியா ட்ரையல் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க உள்ள சேருங்க, உங்க உள்ள சேருங்க, உள்ள சேர்ந்தாதான பலம் உள்ள கட்டமைப்பு. நாங்க மீடியா ட்ரையல் மூத்த தலைவர்கள் திரு சி வி சண்முகம், திரு எஸ் பி வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாம் இல்ல சார் எந்த ட்ரையலும் நடத்தல. இபிஎஸ் மீடியா ட்ரையல விடுங்க, நீங்க எந்த பாருங்க, உங்களுக்குள் விவாதமே நடக்கலன்றீங்களா? உண்மையிலேயே நடக்கலையா? நான் அவனு கேட்கிறேன் மாதேஷ், நேத்திக்கு கூட விழுப்புரத்துல 11 பேர் விஷச்சாராயம் குடிச்சு மருத்துவமனையில் அமைதி, எத்தனை ஊடகம் மாதிரி பேசிச்சு நேற்றுக்கு? நேற்றுக்கு நைட்டு கூட தலைப்பு திரு சி வி சண்முகம் பேசும்போது அந்த பேட்டி அத்தனை ஊடகமும் லைவ் டெலிகாஸ்ட். நான் கேட்கறேன், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க? விவாதம் எந்த ஊடகம் எடுத்திருக்காங்க சார்? எடுப்பாங்க, எடுக்க தான் போறாங்க. ஆனால் நேற்றுக்கு முக்கியமான விஷயம் இல்லையா, ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா இது பேச ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை? அதிமுக திட்டமிட்டு பலவீனப்படுத்துகிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும், அதற்கு திமுக வந்து பஞ்சாயத்து இல்லைன்றதின் பக்கம் திருப்பீங்க. மனமாட்சியெல்லாம் மறந்து நாம எல்லாம் ஒன்றிணைந்து பயணிக்கணும், தேவையில்லாம உட்கட்சி குழப்பங்கள் எல்லாம் உட்கட்சி பிரச்சனை எல்லாம் தூக்கி தூர வைப்போம். கட்சியில தினம் தினம் நிமிடம் நிமிடம் உள்கட்சி பஞ்சாயத்து இருந்துட்டே என்ன உட்கட்சி பிரச்சனை? ஒருத்தரின் ஒருத்தரை பத்தி அவதூறா பேசுறது போட்டு கொடுக்கறது எல்லாம் அரசியல் அரசியல் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். எந்த கட்சியில இது இல்ல, எல்லா கட்சியிலும் இருக்கிற விஷயம் தான். அதுனா அதிமுக நடந்த மாதிரி என்னமோ பெரிய நடக்கக்கூடாத விஷயம் நடந்த மாதிரி பேசலாம். ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுதான் ரூல்ஸ், அவரு தான் சட்டம். அப்படியே மாதேஷ்? ஆமா. சரி மாதேஷ், நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கூட்டணி கட்சிகள் ஒதுக்கக்கூடிய இடத்தில், ஒதுக்கிய இடத்தில் நம்ம கட்சியினர் யாரும் நிக்க கூடாது அப்படி நின்று ஜெயிச்சவர்கள் வந்து தயவு செஞ்சு ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி 3 ஆச்சு, எத்தனை பேர் ரிசைன் பண்ணாங்க? ரிசைன் பண்ணிட்டு நிறைய பேர் அறிவாளம் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. கதையை பண்ணாதீங்க மாதேஷ் சார், நான் லிஸ்ட் கொடுக்குறேன். உங்க கட்சி பஞ்சாயத்துக்கு வாங்க சார், என்ன முடியல சார். இதே தான் எங்க கட்சியில பஞ்சாயத்து இல்ல, சும்மா பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு பேசல என்ன அர்த்தம் இருக்கு? அதிமுக பலவீனமா காட்டணும் அப்படிங்கறதுல ஒரு முன்னெடுத்து போற சில விஷயங்கள், சில நபர்கள், அவர்களுக்கு எதுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு எதுக்கு செமியம் எடுக்கணும், அதுக்கு அந்த ஒர்த்தே இல்லையா அந்த விஷயம் சார்? இதை இன்னைக்கு நீங்க மறுக்கலாம் சார், இன்னும் 6 கழிச்சு இதை மறுக்க முடியாது சார். 26 தேர்தலுக்கு முன்பாகவே, உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனை எல்லாம் முடியும், அதற்கான தூபத்தை எடுத்து போட்டு வந்தாங்கன்றாங்க. ஒரே ஒரு விஷயம், நான் போன தடவை உங்க ஊடகத்துல கூட உதாரணமா கேட்டேன், ஆதன்ல வேலை செய்யற ஒருத்தர் வெளியே போய் ஆதன் ஆபீஸ் அடிச்சு உடச்சா சேர்த்துப்பீங்களா சேர்த்துக்க முடியுங்களா? நீங்க என்ன பதில் சொன்னீங்க? அதேதானங்க, ஒன்றிணைப்போ ஒருங்கிணைப்போ யாரோ ஒருத்தர் கட்டுக்கதையை கட்டி விட்டாங்க இருக்க ஊடகத்துல 4 பேர் பேசின உடனே உண்மையாயிருமா? அது அவ்வளவு தைரியமா இருக்கிற ஊடகத்துல எதுக்கு சோர்சஸ் எழுதுறாங்க? தைரியமா யார் சொன்னு எழுத வேண்டியது என்ன? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 6 பேர் போனாங்க, 6 பேர் பேரையும் சொல்கிறீங்களே, பேரை சொல்லி கேள்வி வைக்கிறீங்களே. அதையும் ஆங்கில ஊடகத்தில் வரும்போது மட்டும் சோர்சஸ் சொன்னச்சு, சோர்சஸ் சொன்னாங்க, இதை பேசணும் அதை பேசணும், எதுக்கு அப்படி பயந்து இன்னொருத்தர் மேலே பழியை போட்டு மறைச்சு எழுதணும்? தகவல்கள் கொடுக்குறவங்க பேரை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சு. அப்போ அது பேர் தகவல் இல்லை, அது பேர் கற்பனை. அது பேர் கற்பனை. அதிமுகவில் இப்போ கழகமெல்லாம் இல்லை, ஒரு கழகம் இல்லை, ஒரு பஞ்சாயத்தில் ஒரு கழகம் இல்லை. இதில் கழகம் இருக்கணும்னே நியூஸ் போடணும்னு துடிச்சிருக்கிறது திமுக, அதுக்குன்னு சில பேர் கை கொத்து, அதுக்கு மேல சில பேர் கை கொடுக்குறாங்க. மக்களோட பஞ்சாயத்து பேசுறதுக்கு எந்த ஊடகத்துக்கும் முதுகெலும்பு இல்லை, அவ்வளவு மிரட்டப்படுறாங்க. 11 பேர் நேற்றுக்கு திருப்பி அட்மிட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு காலையில் நேற்று ஒருத்தர் இறந்திருக்காரு கள்ளக்குறிச்சியில, விசேச்சாரை சாவு நேற்று ஒன்று நடந்திருக்குது, அப்ப குடிச்ச விசேச்சாரை நேற்று ஒருத்தர் இறந்திருக்கிறாரு. எதை பேசணும்? அவ்வளவு வீரம் பேசினே கலெக்டரை மாத்தியாச்சு, எஸ்பி மாத்தியாச்சு, நடவடிக்கை எடுத்தாச்சு. நேற்றுக்கு 11 பேர் எங்க பேசினாங்க, எந்த ஊடகத்தில் விவாதம் வச்சாங்க?
தாத்தா வெட்டின போர்வெல் கிணறுல விழுந்த சுஜித்ங்கிறவனுக்கு மூணு நாள் லைவ் போட்ட ஓடாது சார், மூணு நாள் பேசி பேசுன்னு ஓடாது சார். இது எவ்வளோ பேசியிருக்கு, சின்ன சின்ன சம்பவத்துக்கு எவ்வளோ பேசியிருக்கு, நன்றாக நடக்கல, பேப்பரை திறந்த ஏதாவது நல்ல விஷயமா வருது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 13 வயது சிறுவன், அவனே ஒரு 35 வயசால பாலியல் கொடுமை செஞ்சுருக்கான், பாலியல் கற்பழி பண்ணி கற்பழிப்பண்ணிக்கான், அவனுக்கு வந்து லைஃப் டைம் கொடுத்துருக்குறாங்க, தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. பேசணும்னா எதை வேணாலும் பேசலாம் மதேஷ், மக்களோட நல்லதுக்கு விழிப்புணர்வுக்கு எதை வேணாலும் பேசலாம்ல. எங்கள் எடப்பாடி முன்னாடி ஒரு ட்வீட்டில் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, கடந்த 24 மணி நேரத்தில் நடைபெற்ற விஷயங்கள் அப்படின்னு, செங்கல்பட்டு கடத்தலேருந்து ஆரம்பித்து எல்லாமே போட்டார். எங்கே பேசுறாங்க மதேஷ், மக்கள் பிரச்சனை, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் எங்கே பேசுறாங்க? அதிமுக இவங்க ஒன்று சேருவாங்களா, அவங்க ஒன்று சேருவாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்சி எங்க முடிவு எடுத்தாச்சு, நிர்வாகி முடிவு எடுத்தாச்சு, உங்களுக்கு என்ன தேவை? உங்க வேலை பாட்டு போகணும்னு ஏன் வேலை பாட்டு போக மாட்டேங்கிறாங்க? எதுக்கு இந்த தேவையில்லாத? எல்லா ஊடகங்களுக்கும் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்டா இருந்து நீங்க பாடம் எடுக்கிறீங்களா? அதிமுக காரணம் என்ன வந்து வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பாடம் எடுக்கிறீங்களா சொல்லுங்க, கூப்பிட்டா பாடம் எடுக்கல இயக்கத்தின் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, உள்கட்சி நடவடிக்கைகள் என்ன, அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வந்து அதை பத்தி பேசுவான், அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. கற்பனையை திருச்சி மீண்டும் என்று 7 வருஷம் வச்சு செஞ்சு முடிச்சாச்சு இல்ல, இன்னமும் சும்மா உட்காந்துட்டு இது என்ன இது என்ன அது என்ன அது என்ன இது என்ன பேசி 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 எல்லாம் பிரிஞ்சு இருக்காங்கல்ல சார், அதனாலதான் சார். அதனால என்ன நஷ்டம் கேக்குறேன், என்ன நஷ்டம் இந்த இயக்கம் வந்து ஒரு தனிநபர் தோல்வின்றாங்க, அவங்க பிரிஞ்சு போனவங்க சொல்றாங்க பரிசியா 10 தோல்வி. அவங்க அவங்க என்ன சாதனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்க என்ன சாதனை பண்ணிருக்கீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சாதிச்சிருக்காங்களா? அவங்க 52வது வருஷத்துல இருக்கக்கூடிய இயக்கம் அதுதான் சாதனை, இந்த இயக்கத்தோட கொள்கை அதுதான் சாதனை, இதை வழிநடத்தக்கூடிய பொதுச்செயலாளர் அதான் சாதனை. வேற சாதனை கிரெடிட் கோஸ் டு எல்லாம் உங்களுக்கு மட்டுமே சார்ந்தது, எல்லா உழைத்த ஓபிஎஸ்க்கும் இருக்கு. ஆமா, தினகரனுக்கும் அதே தான் நானும் சொல்றேன். அப்படி உழைத்தவர்கள் யாருமே போய் கட்சியோட ஆபீஸ் போய் அடிச்சு உடைக்கிறது இல்ல, யாருமே அங்க இருக்க பொருளை தூக்கிட்டு ஓடுறது இல்ல. வித்தியாசம் வேண்டாமா? கொடியை பிடிச்சிட்டு நடுற தொண்டை அவன் தான் முடிவெடுப்பாங்கிறத இன்னைக்கு விதியா இருக்கு. அந்த விதியை மாத்தியாச்சு மாத்தியாச்சுன்னு எத்தனை போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அதிமுகவின் கொடி பிடிக்கும் தொண்டன் எல்லாம் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொடி பிடிக்கும் தொண்டன் சந்தோஷமா இருக்கான், இந்த இயக்கம் வந்து சரிவிழுந்து மீன் இருக்கு, இந்த இயக்கத்தை வந்து கவுத்தணும்னு நினைச்சு உள்ளடி வேலை பார்த்தவங்க எனக்கு வெளியே போயிருக்கானு அவன் சந்தோஷமா தான் இருக்கான். சரிவிலிருந்து மீன் இருக்கு, மீண்டுகிட்டு இருக்கு, மீன் இருக்குன்னு நான் சொல்லல, சரிவிலிருந்து மீண்டு கொண்டு இருக்கிறது. அதனால ஒரு கட்சி அதோட அமைப்பு யாருக்கு என்ன அதிகாரம், அவர் என்ன முடிவு எடுக்கிறார், அதோட சாதக பாதம் என்ன, இதை பத்தி பேச வேண்டிய இடத்துல நம்ம வந்து இவர் இப்படித்தான் முடிவு எடுக்கணும், அவர் அப்படித்தான் முடிவு எடுக்கணும். நீங்க இங்க பாருங்க, நீங்க வேணா உங்க வரம்ப தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த லைன்ல இருக்கலாம், எங்களுக்கு எனக்கு தெரியும் இல்ல, எங்களுக்கு தெரியும் என்ன மீடியா நடந்துட்டு இருக்குன்னு, அறிவுரைங்கிற பேர்ல எத்தனை பேர் வந்து அவங்க கதையை அடிச்சு வீசிருக்காருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், தெரியாமல இல்ல போச்சாலும் பாத்துட்டு தான் இருக்காரு. ஒரு கட்சி தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி சரிங்களா, இதுல இங்க இருக்கிற பேசக்கூடிய பலர் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அதிமுக போட்டிருக்காங்க, அந்த அடிப்படையில அதிமுகவுக்கு நல்லெண்ண அடிப்படையில ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க. கருத்தை பதிவிடல மாதிரி, நீங்க சொல்ற கருத்து வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துகள், இது வரைக்கும் யாருமே வந்து அந்த மாதிரி பதிவிடல. இதை எப்படி பலவீனமா சித்தரிக்கலாம், இதுல எப்படி இங்க பிரச்சனை இருக்குன்னு காமிக்கலாம் அப்படின்னு பொதுச் செயலாளர் இருக்கிற அறிக்கையில இருக்கிற உண்மை தன்மை ஆராய்ந்து கூட ஒரு விவாதத்துல இல்ல, விவாத பொருளை எடுக்கிறது இல்ல. கடந்த 3 வருஷமே தான் நடந்துகிட்டு இருக்கு. எங்க ஏதாவது ஒரு கரெக்டான லெவல் பண்ணி நிறுத்துவோம், நடுநிலையில பேசுவோம், இது வரைக்கும் இல்லை. எல்லா பேட்டிலையும் சொல்றாரு ஊடகம் உண்மையை பேசுங்க, தயவு செஞ்சு மக்களுக்கு நல்லது விஷயமா பேசுங்க, அதிமுகவுக்கு நல்லதா பேசுங்க எல்லாம் சொல்லல அவரு, ஊடகம் உண்மையை பேசுங்க, உண்மை எடுத்து செல்லுங்க. மறுபடியும் ஒரு நாள் வருவேன், இன்னும் ஒரு 6 மாசமோ 3 மாசத்துலயோ இது என்ன போனவங்கள ஒருத்தராவது வெளியே வந்து ஆமா அன்னைக்கு நாங்க இதான் பேசணும் இது உண்மைன்னு சொன்னால் அன்னைக்கு நீங்க அன்னைக்கு இன்னைக்கு நீங்க அன்னைக்கு உடனே போன அடிங்க மாதேஷ், அன்னைக்கு உடனே ஒரு போன அடிங்க, இதான் நாங்க பேசணும். இந்த 6 பேர்ல ஒருத்தர் சொன்னா ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது சார் சில விஷயத்த மாதேஷ், அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனே இல்ல. நீங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தை இல்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? கட்சியில 1000 முக்கியமான விஷயங்கள் பேசுவாங்க மாதேஷ், சில பொது வெளியில சொல்ல முடியாது மாதேஷ்.
நிறைய நிகழ்வுகள் நம்மளை சுத்தி நடக்கும் பொழுது அதுக்கான மாற்ற செய்தியை முதலில் வெளியிட்டவரே சொல்றாரு, உள்ள போன ஆறு பேர்ல மூணு பேர் இல்ல மூணு பேரோட நான் பேசி அவரத கூட உட்காந்துருந்தார, செய்தி சொன்னவரத கூட போய் உட்காந்தார, செய்தி சொன்னவரத கூட போய் உட்காந்தாரு. செய்தி வெளியே வராதா? போன ஆறு பேர்ல மூணு பேர் சொல்லிருக்க மாட்டாங்களா? ரெண்டு பேர் சொல்லிருக்க மாட்டாங்களா? ஒருத்தர் சொல்லிருக்க மாட்டாங்களா? சொல்லலங்கிறேன், அப்புறம் சொல்லிருக்க மாட்டாங்களா மாட்டாங்களா? இது வரையில அவங்க மறுக்கல சார், மறுக்கல சார். அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் தான், அந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாது. இல்ல ஒருத்தான விஷயம் இல்ல, போச்சு எல்லாரும் அம்மா மாதிரி தான் முடிவு எடுத்தா முடிவு எடுத்ததுதான். இந்த மாதிரி ஒருத்தா இந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுக்குற விஷயமே கிடையாது, உண்மைதான். இங்க ஓபிஎஸ் கட்சி அலுவலகத்தை உடைத்தார் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்னிறுத்தி அவரை வந்து கிட்டவே வரக்கூடாது அப்படின்ற மனநிலையில இருக்கீங்க. ஓபிஎஸ் நிரூபித்திருக்கிறார் இந்த தேர்தலில், தெரியுங்களா? பாத்தீங்களா, ராமநாதபுரத்துல உங்களை பின்னாடி தள்ளி, அதிமுக ரெட்டையிலேயே பின்னாடி தள்ளி, பலாபலம் அப்படின்னு யாருக்கும் தெரியாத ஒரு சின்னத்தை வச்சு ஓட்டு வாங்கியிருக்காரு சார். அதாவது அவருடைய புதல்வர் ஒருவர் அந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்னு சொல்லி மூணு வருஷமா ஜாதி ஓட்டை ரெடி பண்ணணும்னு சொல்லி வேலை பார்த்து தன்னால் தேனில் நின்று நிரூபிக்க முடியாமல் தன்னோட ஜாதி வாக்குகளை நம்பி அங்கே போய் நின்று ஜாதி வாக்குகளை பெற்று இந்த இயக்கத்தோட கொள்கைக்கு முரணாக நிற்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கத்தின் செயல்பாடுக்கு எதிராக நிற்கிற திருப்பி கட்சியில் சரி கட்சியில் சரி கட்சியில் சரி பேசிட்டீங்க. வாய்ப்பு மறுக்கப்பட, இதோட தெளிவாக பதில் சொல்ல, அவருக்கான தளம் இல்லை, அவருக்கான பிளாட்ஃபார்ம் தேவையே இல்லை. அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு அதுவும் தாமரையில் நில்லுங்கன்றாங்க, வேண்டான்றார் ஓபிஎஸ். இல்லை என்னால் முடியாது, நான் ரட்டையிலை தான், நான் அதிமுக தான், தொண்டன்தான், நான் வந்து தனி சின்னத்தில் நிற்கிறேன், சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறேன், நின்று 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு சார். மாதேஷ், சரி, உங்களுக்கு என்ன புரியல மாதிரி சொல்கிறேன். அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லையா மாதேஷ்? ஆமாம், ஆமாம் தானே. கழக பைலா விதிகள் இந்த இயக்கத்தினோட விட மற்ற இயக்கத்தினோட நேரடியாகவோ மறைமுகமாக தொடர்பில் இருந்தால் அடிப்படை உறுப்பினர் என்னும் தகுதியை இழக்கிறார்கள் அப்படிங்கிறது கழக விதியில் ஒன்று. இதுக்கு மேலே அதை பதில் சொல்லணுமா? வேற யாருமே அதிமுகவில் இப்போ பிஜேபியோட தொடர்பில் இல்லை, நட்பா இல்ல, அன்பா பேசிக்கல, பேசுறதெல்லாம் வந்து தொடர்புங்கிறது கிடையாது. பெரிய பெரிய தொடர்புகள் எல்லாம் சொல்றாங்க சார். நீங்க பாருங்க உங்க கட்சியில யார் யார் தொடர்பு இருக்காங்க. அடுத்து கேட்க போறீங்க, எடப்பாடியார் கூட மோடி பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு அப்படிங்களா? இதெல்லாம் ஒரு கம்பாரிசன் மாதேஷ். ஒரு விஷயம், இந்த இரட்டை இலைக்கு எதிராக இன்னொரு சின்னத்தில் நிற்பது, இன்னொரு கட்சியோட கூட்டணி போட்டு அமைச்சு இருந்தா, நேரடியாகவும் மறைமுகமும் தொடர்பில் இயக்கத்துக்கு எதிராக இருந்தா அடிப்படை உறுப்பினரும் தகுதியை இழக்கிறார், போதுமா மாதேஷ்? அதுக்கப்புறம் அவருக்கு இங்கே இடம் இல்லை இருக்குன்னு, இதெல்லாம் என்ன பேச்சு மாதேஷ்? எல்லோரும் இணைவதற்கான 90% வேலையை முடிச்சிட்டாங்கன்றாங்க சசிகலா. 90% வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க, சசிகலா அவர்கள் 90களில் எப்படி அமையா ஜானகி அவர்கள் விலகி போனாங்களோ அந்த மாதிரி விலகி போகணுன்னு. ஏன் இந்த கோரிக்கை எல்லாம் திரு இபிஎஸ் வைக்கணும்? கோரிக்கையே வைக்கலையே, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எதுக்கு சொல்லணும்? கேட்டுகிட்டே இருக்கீங்க, இப்போ என்ன ஆரம்பிச்சிருந்து இப்போ எவ்வளோ தூரம் என்னை கேட்டீங்க? உள்கட்சி குழப்பம் அதை பற்றி தான் பேச, நாட்டு பற்றி எதாவது பேசணுமா? இப்போ மேகதாது அணை என்னாச்சு, ஏன் என்ன அறிக்கை வரல ஸ்டாலின்ட்டு, அதை பற்றி பேசணுமா? முல்லை பெரியார் அணை என்னாச்சு, மரம் வெட்டுறக்கு என்ன அப்ரூவல் வரலையே, மலையாளத்தெல்லாம் பேசினார் ஸ்டாலின், என்னாச்சுன்னு வந்தோமா அறிக்கை? நேற்று 11 பேர் கள்ளச்சாராய சாவு, சட்ட ஒழுங்கு சீரியட்டுங்கிறது உண்மை, அதை பற்றி பேசணுமா? ரேஷன் கடையில் பொருள் இல்லை, ஆனால் அமைச்சிருந்து ஒரே ஒரு அறிக்கை தான் வந்துச்சு, அப்பவும் இப்போ ரேஷன் கடையில் தட்டுப்பாடு மக்களுக்கு, அதை பற்றி பேசணுமா? உள்ள போன ஆறு பேர் பேசணும், உள்ள போன ஆறு பேர் சேலத்துல வீட்டுக்குள்ள போனவங்க பத்தி பேசினாங்க, ரேஷன் கடையை பத்தி பேசினாங்க, இவ்வளவு பத்தி பேசினாங்க, இவ்வளவு பேசுறது பத்தி, இவ்வளவுக்கு அப்புறமா நீங்க அதை தான் கேக்குறீங்க. அதிமுக என்ன அப்படிங்கிறது, ஆறு பேர் இபிஎஸ் கிட்ட பேசினது கலாச்சாரத்தை பத்தி, மேகதாத பத்தி, முல்லை பெரியார பத்தியா பேசினாங்க? இன்னொன்று முக்கியமான சொல்லுங்க சார், கடைசியா ஒண்ணு பேசினாங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்க கையாலாகாத முதல்வர் ஸ்டாலின், நம்மளையும் நம்ம மக்களையும் நம்பிக்கிற மக்களையும் காப்பாற்றணும்னா அதிமுக ஆட்சிக்கணும், அதுதான் வேலை பார்க்கணும்னு, போதுமா? என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா சார், ரகசியம் என்ன விஷயம் இருக்கும், கையாலாகாத ஒருத்தர் நம்ம முதல்வர் வச்சிருக்கோம், அதனால நம்ம மக்களை காப்பாத்தணும்னு நம்ம தான் ஆட்சிக்கு வந்தாலும் பேசுறோம். உண்மையிலே மீட்டிங்காவது நடந்துச்சா இல்லையா, அதையாவது சொல்லுங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எது வந்தாலும் அதுதான் பேச்சு பொருள். என்ன இங்க வந்து யூகங்களுக்கு கற்பனைக்கு பதில் சொல்ற என்னோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி என்னால பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்வது தவறு. நீங்க நடந்துச்சான்னு கேட்டீங்க, ஆறு பேர் போனது பார்த்தாங்கன்னு, நீங்க பேசின விஷயம் நடந்துச்சானே இல்லங்கிற மறுப்பு வேணாலும் சொல்ல முடியும். அங்க என்ன பேசினாங்க, யார் பக்கத்துல யார் உட்காந்தா, இவர் யார் முன்னாடி உட்காந்தா, யார் பின்னாடி உட்காந்தா, இதெல்லாம் சொல்ற வேலை என் வேலை கிடையாது. செய்தி தொடர்புல என் வேலை கிடையாது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தோடனே சொல்லுங்க, பேசுவோம். ஆனா இப்போது தவறான சித்தரிப்பு அப்படிங்கறத மட்டும் என்னால சொல்ல முடியும். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அதே ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்குங்கிறது உண்மை. அது நம்ம மறுக்கிறவங்க
அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறவங்க செய்கிற வேலை ஊடகத்தில், அதுதான் அதோட ரிசல்ட் தான் இது. சரி, நிச்சயம் வரும் சார். இது கிடைக்கு கத்திரிக்காய்னாலும் சரி வெண்டைக்கான தேர்தல் கிடைத்திருக்கோம், வரட்டும், வரும்போது பேசுவோம். சரி, 24ல் உங்களுக்கு பெரிய அளவுக்கான கூட்டணி அமையலை சார், 26லயாவது நீங்க நினைக்கிற கூட்டணி அமையுமா அப்படின்னு நான் கேக்குறேன். நான் சுத்தி வளைச்சு கேட்கல, நேரா கேக்குறேன். ஏதோ ஒரு தோற்றமே தெரியலையே சார், யாரும் உங்களை யாரும் நாடாளுமன்றமே முடிஞ்சிருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போய் 2 மாசம் அது, அதுக்குள்ள எப்படி தோற்றம் தெரியும்? இதுக்கான கால சூழல் இல்லையா? சூழல் வரணும், கால சூழல். நாம என்ன பேசணும்னா, என்டிஏ கூட்டணியில் இருக்கிற பாமக எதிர்த்து நின்னது, அதிமுக எதிர்த்து தான் நின்னாங்க களத்துல. ஆனால் அவங்க இப்போ அம்மா போட்டோ வச்சு தான் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாமக சமிகை கொடுக்குதா அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா? அதையும் பேச மாட்டேங்க. போட்டோ வச்சது காரணம் டிடிவி தானுங்கிறேன், ஓபிஎஸ், அவங்களுக்கும் தலைவர் அமையா ஜெயலலிதா தான். இது என்ன பாமக இந்த பக்கம் வந்துடும்ன்ற மாதிரி சமிக்கைன்றீங்க, விக்ரவாண்டியில் போட்டோ வச்சதும். இன்றைய நிலைமையில் இப்போ நம்ம பேசுகிற நொடி வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இரட்டை இலை சின்னம் யாருக்கு இருக்குன்னா எடப்பாடியார் தலைமையில் கூட அதிமுக. அப்போ அம்மாவோட புகைப்படம், அண்ணாவோட புகைப்படம், எம்ஜிஆர் அவருடைய புகைப்படத்தை உபயோகப்படுத்துவதற்கு முழு உரிமை பெற்றவர்கள் அவர்கள் இன்னாம தான், நீங்க தான். அதனால அவங்களுக்கு அவங்க அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க, அன்புமணிக்கு லீடர் அம்மாங்கிறீங்களா? நல்ல விஷயம் தானே. நான் வந்து ஓபிஎஸ்க்கு நான் என்ன கேட்குறேன்னா, போட்டோ வச்சதுனால லீடருங்கிறதுனால அப்போ அன்புமணிக்கு லீடர் அம்மா தான் லீடரா அப்படின்னு சொல்லுங்க, வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். அப்போ அது நல்ல விஷயம் தானே கூட்டணிக்கு. நீ கேட்ட பதில இப்போ வந்துருச்சு 2 நிமிஷத்துலயே. இப்போ கூட்டணிக்கு மிக பலமான சமிகை 2026 பாடாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்கள் கொடுத்தாரான்னு கேட்கணும். பிஜேபி உங்களை விட்டு விலகி இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் சரிவெல்லாம் இல்லை இல்லை சார்? இந்த சரிவுல பிஜேபி இல்லாததும் ஒரு காரணம்னு சொல்றாங்களே. நல்ல அருமையான கேள்வி இல்லை மாதிரி. இல்ல, அருமையான கேள்வி இல்ல, இதை இதை சார் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த பகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவே இப்படி சொல்லிட்டு இருக்கதா ஒரு தகவல் சார். பிஜேபி இருந்திருந்தால் நிலைமை வேற அப்படின்னு சொல்றதாக தகவல், எனக்கு வந்த தகவல். கண்டிப்பா நிலைமை வேறையா தான் இருந்திருக்கும் மகேஷ். இந்த பதில் நீங்க எதிர்பார்க்கல? என்ன பதில் சொல்லுங்க. 21 விழுக்கள்லேருந்து 10 வந்துருவோம். பிஜேபி அலையன்ஸ்ல இருந்திருந்தா இதான் பதில். முதல் பதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். உங்க ஊரை சேர்ந்த மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி அவர்கள் அப்படி சொல்லியே இருந்திருந்தா 30 தொகுதி வரைக்கும் திருச்சி சொன்னீங்க. நீங்க என்ன ஊடகம், அவர் என்ன சொன்னாரு, திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் நாம் வந்து வாய்ப்புகளை தவற விட்டோம் அப்படின்னு. அந்த வாய்ப்புகள் தவற போனதுக்கு முழு முக்கியமான காரணம் அண்ணாமலை தான், அதில் டவுட்டே வேண்டாம். பிஜேபி வேணும்ன்றார் அவரு, அப்படி கிடையாது, அப்படிதான் அர்த்தம். அந்த எதிர்ப்பு அண்ணாமலை தவற விட்டார்னா, அண்ணாமலை தவற விட்டா என்ன காரணம்? பிஜேபி தவற விட்ட கணக்கு தான். இதைத்தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் எடுத்துட்டு போகிற வழிமுறைகள் சரியில்லை, அரசியல்லாம் எடுத்து கிடையாது, அவருக்கு அந்த அரசியல் பக்குவம் கிடையாது, அந்த அரசியல் அனுபவம் கிடையாது, இது வந்து சரியா முடியாது அப்படின்னு முதலே சொன்னோம். கேட்கல, அதுக்கு என்ன பண்றது? அதுக்காக எங்க இயக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் தலைவர் அம்மாவெல்லாம் பேசுவது கேட்டு சும்மா இருக்கு சார். அவன் வந்து டெல்லிக்கு ராஜா வேணாலும் இங்கே தமிழகத்துக்கு ராஜா நம்ம தான் சார். ஓகே, என்ன டெல்லியில் வேணா ராஜா வந்துட்டு போட்டோம், சிங்கமா இருக்கட்டும், இங்கே தமிழகத்துக்கு வந்தால் சிங்கம் எடப்பாடியார் தான். இங்கே வந்தால் அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி தான், அதுதான் ஃபைனல். எடப்பாடி சொல்றது தான் ஃபைனல். கண்டிப்பா எடப்பாடி சொல்றது தான் ஃபைனல்னு 6 பேர் 12 பேராக மாறும், 12 பேர் 18 பேராக மாறும், அவங்கெல்லாம் கேட்பாங்களான்றது காலம் உணர்த்தும் பாருங்க, அடுத்து இதெல்லாம் வருவாங்க. என்னைக்குமே மனுஷனோட ஆசைக்கு வந்து முடிவே இல்லை மதீஷ். இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க, 6, 12, 18 3 வருஷம் முயற்சி பண்ணி பார்த்து தோல்வியில் முடிஞ்சதுதான் உண்மை. யார் ஆசைப்படுறாங்களோ ஆசைப்பட்டு போட்டோம், அவங்க கனவு நிறைவேறதான்னு காலம் பதில் சொல்லுவோம். இதெல்லாம் முறியடிச்சு தான் எடப்பாடியார் வந்து அங்கே போச்சுலாம் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி ஆசைப்பட்டவங்க மாதிரி முறியடிச்சு தான் அங்கே வந்து உட்காந்துருக்குது. இந்த மாதிரி ஆசைப்பட்டு வழக்காடு மண்டலத்தில் நான் பாரு வீரம் காட்டுறேன்னு சொல்லி வழக்காடு மண்டலத்தில் போய் மண்ணக வீட்டு வந்தவங்களாம் நாங்கள் நிறைய பார்த்துச்சு. இந்த இயக்கம் சந்திக்காத சோதனைகள்லாம் ஒன்றும் இல்லை. அந்த சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் எடப்பாடியார். அந்த 6 பேர் எழுப்பிய குரலும் சோதனை மாதிரி தான், அதையும் சாதனையாக மாற்றுவார். நான் 6 பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி குரலை எழுப்புன்னு முதலே சொல்கிறேன். நீங்கள் தான் திரும்ப திரும்ப எத்தனை தடவை நீங்கள் 1000 தடவை அடிச்சு கேட்டாலும் சரி, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சரி, உண்மை இதுதான். உண்மையை எப்போ கேட்டாலும் உண்மையாக தான் இருக்கும். என்ன பொய் சொன்னா தான் ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லணும். போன தடவை என்ன சொன்னோம், முன்னாடி என்ன சொன்னோம், உண்மையை பேசும்போது எப்ப கேள்வி இடம் ஒரே பதில் தான். எது உண்மைன்னு இன்னும் வர நாட்கள்ல தெரிஞ்சிடும். கண்டிப்பா தெரியும். ஆமா, பார்க்கலாம் சார். நேரம் கொடுத்து பேசி மிக்க நன்றி. நன்றி.